இது ஹோண்டா சிஆர்வி. வண்டி நல்ல பெரிய அளவில் இருக்குது, ஸ்பேசியஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. டிரைவரோட சீட்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த சீட்டில் உட்காந்துட்டு வண்டியை ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங்கில் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட்டலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ வண்டியோட இன்டீரியரு, வண்டியில் உட்காந்து ஓட்டுறதுக்கு இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. டிரைவருக்கு ரெண்டு சைடுமே ஆம்ரெஸ்ட் இருக்குது, அங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, அது போக இந்த இடத்துலையுமே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியாக இருக்குது. எவ்வளோ லாங்குனா ஓட்டலாம், ஸ்பேஸ் அந்தளவுக்கு பெரிய அளவில் ஸ்பேஸ் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் காரு. ஆனால் இதில் நிறைய பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, எல்லாமே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 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 எல்லாமே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேமராவில் கவரேஜ் ஆகிருக்கான்னு தெரியல, கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நான் நார்மலாக வந்து இதில் ஓகே சொல்கிறேன். ஏன்னா செகண்ட்ஸ் கார் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்காமல் தான் போக முடியாது. ஸோ இதுதான் இருக்கும். அதுவும் இது மூணு ஓனரு வாங்கக்கூட மூணு ஓனரு. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் இந்த போர்ஷன் மட்டும் கொடுத்து தனியாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஒரு ரஃப்லி வந்து பார்த்தினா ஒரு 5000 ருபீஸ் ஆகும். அப்படி பண்ணால் இது சரியாயிடும். இதெல்லாம் காரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை. ஸோ இந்த சைடில் பாடிலாம் நல்லா தான் இருக்குது, ரஸ்ட்லாம் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த பூட் வந்து எவ்வளோ பெரிய பூட் இருக்குது பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது. ஸ்டெப்னியும் வந்து அன்யூஸ்டாலாம் கிடையாது, அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவு தான் இருக்குது. நல்லா இருக்கு. வண்டியோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நல்லாவே தெரியுது வாப்பிங். வண்டியில வார்னிங் இண்டிகேஷன்ஸ் ரெண்டு லைட் எரியுது, ஒன்று செக் இன்ஜின் லைட், இன்னொன்று ஏபிஎஸ் லைட், ரெண்டு லைட்டும் எரியுது. எதுக்காக அந்த லைட் எரியுதுங்கிறத நம்ம கார் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். இது 2010 CRV. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ECM-ல O2 சென்சார் ப்ராப்ளம் இருக்கு, அதனால தான் இந்த செக் இன்ஜின் லைட் எரியறது காரணம். தென் ஏபிஎஸ் பொறுத்தவரையில் லெஃப்ட் ரியர் வீல் ஸ்பீட் சென்சார் ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் இந்த ஏபிஎஸ் லைட் எரியுது. பாடி கண்ட்ரோல் மாடலில் என்ன இருக்குன்னா ரீசர்க்குலேஷன் கண்ட்ரோல் மோட்டார் சர்க்கியூட் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இந்த ரீசர்க்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மோட்டார் இஷ்யூ இருக்குது. சுவிட்ச் ப்ராப்ளம் கிடையாது, இது ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசத்தில் ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் ஏசிலையுமே அதே தான், ரெண்டு கண்ட்ரோல் மாடலில் ப்ராப்ளம் வந்தாலும் கூட ஆனால் அது ரெண்டும் அட்ரஸ் பண்ணுறது ஒன்று தான், ரீசர்க்குலேஷன் கண்ட்ரோல் மோட்டார் சர்க்கியூட் இஷ்யூ இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் ரீசர்க்குலேஷன் கண்ட்ரோல் மோட்டார் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த சுவிட்ச்லாம் ஆப்ரேட் ஆகுது, உள்ளுக்குள்ள மோட்டர் தான் ப்ராப்ளம். சி ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளி இது O2 சென்சார் போயிருக்கலாம், இல்லாட்டி ஒயரிங் சர்க்கியூட் ப்ராப்ளம் இருக்கலாம். இது ப்ராப்ளி அந்த சென்சார் போயிருக்கலாம், இல்லை சென்சார் ஒயரிங் சர்க்கியூட் ப்ராப்ளம் போயிருக்கலாம். இதுவுமே அப்படி தான், ஒன்று அந்த மோட்டர் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை சர்க்கியூட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் இது ஓவராலாக பார்க்கும்போது ஒயரிங் சர்க்கியூட் ப்ராப்ளமாக இருக்கலான்னு தோணுது, ப்ராப்ளம் எலி கடிச்சிருக்கலான்னு தோணுது. என்னென்னா இந்த வண்டி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்திருக்காங்க, ஸோ அதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி பெர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகுது சார். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ, வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது, லேட் ஸ்டார்ட்லாம் எதுவும் இல்லை. வண்டியோட இன்ஜின் ஐடிலிங் நல்லா தான் இருக்குது, சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, அண்ட் தென் வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை, நல்லா செட்டில்டாக இருக்குது.
ஒரு இன்ஜின் ஐடிலிங் எப்படி ஓடணுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கு. வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் பார்த்தேன், வண்டி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் நல்லா ரெவ் ஆகுது, இன்ஜின் எந்த ப்ராப்ளம் இல்லை, எலக்ட்ரானிக்கும் நல்லா இருக்கு, அண்ட் தென் நம்மளுடைய வைப்ரேஷன் சவுண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கு, ஒரே ப்ராப்ளம் இல்லை. என்னோடய கஸ்டமருக்கு என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த காரை வாங்கிக்கலாம், மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு நெகோஷியேட் பண்ணோம். எந்தெந்த காரணத்துக்கானா இந்த சஸ்பென்ஷன் சுத்தமாக அவுட்டு, தென் ஆயில் லீக்காக இருக்குது, அந்த ஆயில் லீக்காக சரி பண்ணுறது, இதெல்லாம் அதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.